அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. இக்கரைக்கு அக்கறை பற்றை பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற அளவிற்கு செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய இணைவின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். உண்மையில் செவ்வாய் கிரகத்தை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை. முதலில் செவ்வாய் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். செவ்வாய் தோஷம் என்றதும் நிறைய பேர் பயப்பட்டு விடுகிறார்கள். செவ்வாய் தோஷம் படாத பாடுபடுத்திவிடும் என்ற உணர்வே அதற்கு காரணமாக அமைகிறது. உண்மையில் செவ்வாயை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை. முதலில் செவ்வாய் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். சப்த ரிஷிகளில் மொத்தம் 7 பேர். இந்த சப்த ரிஷிகளை பிரம்மா படைத்தார். இவர்கள் மரிஷி, புலஸ்தியர், அத்திரி, பிருகு, ஆக்ரீஷர், புலகர், வசிஷ்டர் ஆகியவர் ஆவர். இதில் வசிஷ்ட மகாரிஷியின் புதல்வர் பரத்வாச முனிவர். பரத்வாஜ் முனிவர் ராமகதையில் இடம்பெற்றவர். ராமபிரான் சீதாதேவியுடன் வனவாசம் சென்ற 14 ஆண்டுகளில் கானகத்தில் அவரை வரவேற்று உபசரித்தவர் பரத்வாச முனிவர். இந்த பரத்வாச முனிவர் அவரிடம்தான் அடங்காத பசிக்கு அறுசுவை உணவளிக்கும் அமுத பசு காமதேனு இருந்தது. இவர் நர்மதை ஆற்றங்கரையில் ஆசிரமம் அமைத்து தவக்கோலம் பூண்டு தவம் இயற்றியவர். தான் கற்ற சகல சாஸ்திர வேதங்களையும் வில்வித்தை, அஸ்திர பிரயோகம் போன்ற கலைகளையும் அவரை தேடி வந்தவர்களை சீடர்களாக கொண்டு கற்றுக் கொடுத்து வந்தார். ஒரு நாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 மணிக்கு காலை கடன் முடித்து நீராட நர்மதை ஆற்றுக்கு சென்றார் பரத்வாஜ முனிவர். அங்கே அந்த வேளையில் அழகு மிகுந்த தேவலோக கன்னிகை நீராடி கொண்டிருப்பதை கண்டார் பரத்வாஜர். கண்கள் வழியே காதல் தலைக்கேற ஐம்புலன்களும் ஆன்மாக்கு அடங்காமல் போனது. அந்த பெண்ணை அடைய விரும்பி அவள் சம்மதம் கேட்டார். அவளும் இணங்கினாள். ரிஷிபிண்டம் இரவு தங்காது என்பார்கள். எனவே உடனே அந்த தேவ கன்னிகைக்கு அழகிய சிவந்த ஆண் குழந்தை பிறந்தது. அவளோ தேவ கன்னிகை. கையில் குழந்தையுடன் தேவலோகம் செல்ல முடியாது. இவரோ ரிஷி மகான். குழந்தையுடன் ஆசிரமமும் செல்ல முடியாது. இருவருமே விளைவுக்கு பின்னே விபரீதத்தை உணர்ந்தனர். இருவரும் நதிக்கரையில் குழந்தையை விட்டுவிட்டு கனத்த மனத்துடன் தங்களுடைய இருப்பிடம் சென்றனர். இந்த குழந்தையை பார்த்த பூமாதேவி பூ உலக அன்னை மனமிறங்கி குழந்தையை தன்னுடன் எடுத்துச் சென்றாள். அந்த குழந்தையை 5 வயது வரை சீராட்டி வளர்த்தாள். அந்த குழந்தையே நம் செவ்வாய் பகவான். பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு பூமிகாரகன் என்ற பெயரும் உண்டு. 5 வயது ஆனதும் பூமிகாரகன் தம் தந்தை யார் என பூமாதேவியிடம் கேட்டார். பூமாதேவியும் அவனின் கதையை கூறி குழந்தையை அழைத்துச் சென்று அவருடைய தந்தையான பரத்வாச முனிவரிடம் ஒப்படைத்தாள் பூமாதேவி. பரத்வாசரும் தன் மகனை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டார். அந்த குழந்தைக்கு செவ்வாய் என பெயர் சூட்டினார். தந்தையாக இருந்து பியாரியுடன் வளர்த்தார். ஆசானாக இருந்து வித்தைகள் பல கற்றுக் கொடுத்தார். செவ்வாய் பகவானும் நாள்தோறும் கல்வி பயிற்சி, வில்வித்தை, போர் பயிற்சி என வீர கலை பலவும் கற்று வீராதி வீரனாக விளங்கினார். ஆகவே அவர் வீரபத்ரர் எனவும் அழைப்பதுண்டு. தாயினுடைய மடியில் பாசத்துடன் வளராத செவ்வாய் பகவானுக்கு குடும்பம், தாய், மனைவி, இல்லற உறவு என இவை எல்லாமே பிடிக்காமல் போயிற்று. எனவேதான் ஒருவருடைய ஜாதகத்தில் குடும்பம், தாய், இல்லறம், மனைவி ஆகிய உறவுகள் சம்பந்தமான ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் நின்றாலும் பார்த்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு பாதிப்பு உண்டு என கூறுகிறார்கள். இதுவே செவ்வாய் தோஷம் என வழங்கப்படுகிறது. செவ்வாய் எந்த ஜாதகத்திலும் லக்னம் என்று குறிப்பிட்ட முதல் வீட்டிலிருந்து 2 வீடு, 4 வீடு, 7 வீடு, 8 வீடு, 12 வீடு ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் நின்றால் அது செவ்வாய் தோஷம்
நட்சத்திரம் எனப்படும். இதேபோல் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து 2, 4, 7, 8 மற்றும் 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் நிற்பது செவ்வாய் தோஷம் எனப்படும். சில ஜாதகங்களில் செவ்வாய் தோஷம் சிறிதளவே இருக்கும். அதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசம் இருப்பதும், கோவிலுக்கு சென்று செவ்வாய் தோறும் தீபமேற்றி வருவதும், செவ்வாய்க்கிழமை ஒன்றில் கங்கை நதியில் நீராடுவதும், பவளம் மோதிரம் அணிவதும் சிறந்த பரிகாரங்களாக அமைகின்றன. அங்காரகன் என்பவர் இந்து தொன்மவியல் கூற்றின்படி நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதி ஆவார். அங்காரகன் என்றால் சிவப்பு நிறத்தவன் என்று பொருள். இந்து தொன்மவியலின்படி இவர் ஒரு போரின் கடவுளும் பிரம்மச்சாரியும் ஆவார். இவர் பூமாதேவியினுடைய மகனாக கருதப்படுகிறார். ஜோதிடத்தின்படி செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரர்களாக விளங்குகிறார். ராசிகளை பொறுத்தவரை எந்தெந்த இடங்களில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கும் போது, லக்ன அமர்வில் அமர்ந்திருக்கும் போது பொதுவாகவே கோப சுவாபம் அதிகமாக இருக்கும். முன் யோசனை இல்லாமல் கோபம் வரும். சில விபத்துக்களால் காயம் உண்டாகும். நோய்கள் துரத்தி கொண்டே வரும். வன்மை எண்ணங்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருந்தால் செல்வ பாக்கிய மந்தமாக இருக்கும். கல்வி செல்வம் குறையும். தவறான சகவாசம் உண்டாகும். இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால் வாழ்க்கைக்கு தேவையான கல்வியும் செல்வமும் சரியாக அமையாது. தவறான செயல்களினால் கிடைக்கும் செல்வம் உங்களிடம் நிலைத்து நிற்காது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் நின்றால் வளங்களை அள்ளி கொடுக்கும் வீடு இது. சாதனையாளர்களாக மாற்றும். பணமழை பொழியும். செல்வ செழிப்பிற்கு பஞ்சம் இருக்காது. ஆயுள் அதிகமாகவும் மற்றவர்களுக்கு செய்வதில் அக்கறை இருக்காது. நான்காம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் இருக்காது. அப்படி இருந்தாலும் அது மற்ற கிரகங்களுடைய பார்வையால் நிகழும். பெண்களுடைய மேல் அதிக நாட்டம் இருக்கும். உங்களுக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் பொருளாதாரம், சொத்து போன்றவற்றில் வறுமை தாண்டவமாடும். குறிப்பாக பெண் பிள்ளைகள் மட்டுமே இருப்பார்கள். மன கஷ்டம் கடல் போல் இருக்கும். மனிதனுக்காக நல்ல நடத்தைகளை இழக்க வேண்டியிருக்கும். தொட்டதற்கெல்லாம் கோபம் வரும். செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது. உங்களை கண்டு எதிரிகள் நடுங்குவார்கள். பயம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாது. பெண்களின் மீது ஆசை அதிகமாக இருக்கும். அவர்களை பற்றிய உங்களுடைய சிந்தனை இருக்கும். புதன் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருந்தால் நீங்கள் செய்யும் காரியங்கள் நியாய தர்மம் இருக்காது. சில நேரங்களில் பல நல்ல கிரகங்களுடைய பார்வையால் இந்த செயல் மாற்றம் அடையும். கணவன் மனைவி பிரச்சனை, நோய் பிரச்சனை, செல்லுமிடமெல்லாம் சண்டை என பிரச்சனைகள் புடைசூழ இருக்கும். செவ்வாய் ஏழாம் எட்டாம் வீட்டில் இருந்தால் உள்ளம் சொல்வதை உடல் கேட்காது, உடல் சொல்வதை உள்ளம் கேட்காது. கஷ்டப்பட்டு போராடி சொத்துக்கள் வாங்க வேண்டியிருக்கும். நியாய தர்மத்திற்கு வேலை இல்லாமல் இருக்கும். செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் பெற்றோர்கள் மீது பற்று இருக்காது. பாசத்தை பற்றி கூறவே தேவையில்லை. சுத்தமாக இருக்காது. அதிரடியான எண்ணம் கொண்ட ஆடவனாக ஆளாக இருப்பார்கள். அதே போல் செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருந்தால் செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்தால் நன்மைகளுக்கு பஞ்சம் இருக்காது. கூடவே குரு பகவானும் சேர்ந்து விட்டால் செல்வ செழிப்பில் குறை இருக்காது. புத் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் திடீரென நற்செய்திகள் உங்களை தேடி வரும். லாபம் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். சிம்மம், கடகம் போன்ற ராசிகளுக்கு பதினோராவது இடத்தில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் உடல் நலத்தில் குறைபாடு ஏற்படும். பயணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தி மன உளைச்சலை உண்டாக்கும். அவ்வப்போது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் இவ்வளவு நாட்களாக கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து ஏகப்பட்ட இன்னல்களை ஏற்படுத்தி வந்தாருங்க. தற்போது சனி பகவானை விட்டு விலகி மீன ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகுவோடு இணைய இருக்கிறாரு. இந்த இணைவு கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் போது, உங்களுடைய ராசி பிரகாரம் இந்த ராகு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு ஏழாம் இடத்தில் அமைதுங்க. ஏழாம் வீடு காதல், திருமணம் மற்றும் உறவுகள் போன்ற வாழ்க்கையின் முக்கிய பகுதிகளை பாதி இந்த வீட்டில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருந்தால் அது பெரும்பாலும் சவாலான மற்றும் ஈகோ அமை
ஈகோ மையமான திருமணத்தில் விளைகிதுங்க. இதனால் திருமண வாழ்க்கையில் ஒரு சில சங்கடங்கள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத இன்னல்களை நம்மளால் தவிர்க்க இயலுங்க. அதே போல ராகு வலுவாக இருந்தாலும் திருமணத்தில் செவ்வாய் கிரகத்தினுடைய எதிர்மறை விளைவுகளை ஈடு செய்ய முடியாதுங்க. மேலும் செவ்வாயினுடைய தாக்கம் மோசடி போன்ற தவறான செயல்களில் ஈடுபட வழிவகுக்குங்க. குழப்பமான திருமணங்கள்ல திருமணத்திற்கு புறம்பான உறவுகளை மறைப்பதில் மக்கள் திறமையானவர்களாக மாறலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு என்ன மாதிரியான சாதகங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதனான புதன் ராசியை பார்வையிடுவதும், குரு உங்களுடைய தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதும் இந்த காலகட்டங்கள்ல ஆதரவான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று அமைந்திருக்கும் சனி கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். உத்தியோகம், தொழில் அமைப்பு எல்லாம் முன்னேற்றமாகவே இருக்குங்க. பெரும்பாலும் வெளிவட்டார அமைப்புகள் எல்லாம் முன்னேற்றமாகவே இருக்குங்க. பெரும்பாலும் வெளிவட்டார அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இணைவு அமைஞ்சிருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் வழி உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு உறுதி அளிக்குதுங்க. அதே போல கன்னிராசினியர்கள் இந்த இணைவின் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, கன்னிராசிக்காரர்களுக்கு அகம் சார்ந்த பலன்கள், அதாவது குடும்பம், உடல்நிலை போன்றவை சற்று எதிர்மறையாகவே இருக்குங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுங்க. கணவன் அல்லது மனைவியினுடைய உடல்நிலையில கவனம் தேவைங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றம் குறித்த கவலை மனதில் அதிகரிக்குங்க. தேவையற்ற அலைச்சல்கள் உடல் சிரமத்தை அதிகப்படுத்துங்க. கணவன் மனைவி வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. இது மாதிரியான நேரங்கள்ல கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது, அம்பிகையை வழிபட நம்பிக்கை பிறக்குங்க. வாரம் தோறும் சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுங்க. அனைத்து நன்மைகளும் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.